ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் தாங்க. ஒரு காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டோம், ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப வறுமையில் இருந்தோங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை நல்ல இடத்துல வச்சிருக்கிறார், நல்ல உயர்வான இடத்துல வச்சிருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்திருக்கிறாருங்க. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் கஷ்டப்படுற மக்கள் மீது நமக்கு ஒரு கரிசனை இறக்க வேணுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதம் 41:1 நம்ம பார்க்குறோங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி. கஷ்டப்படுறவங்களை பார்க்குறப்ப உதவ நீங்கள் முன் வாருங்க. அல்லது உங்களுடைய உதவி யாருக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்றீங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவுங்க. நீங்கள் எவ்வளவாய் நீங்கள் உதவுகிறீர்களோ, எவ்வளவாய் மற்றவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ, அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தண்ணி எந்த கிணத்துலேருந்து எடுக்கிறோமோ அதில் தான் அதிகமாக நீர் சுரக்குங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்தப்ப கஷ்டப்படுறவங்கள பார்க்குறப்ப, ரொம்ப வேதனையோடு இருக்கிறவங்கள பார்க்குறப்ப அவர் அவர்கள் மீது மனதுருகி அவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்களும் கஷ்டப்படுறவங்கள பார்க்குறப்ப உதவுங்க. ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவருடைய சாயலில் இருக்கிறத பிறருக்கு நீங்கள் பிரதிபலிங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.